Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து நம்ம எப்படி ஆம் இஸ் ஆ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இலகுவாக இதை கற்றுக்கொள்ள ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ரைட். இப்போ ஐ ஆம் ஸ்பீக்கிங், அப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதாவது ஸ்பீக்கிங்னா பேசிக்கொண்டு இருக்கிறேன். ரைட். இங்கே நான் ஸ்பீக் போடலை, ஸ்பீக்கிங் ஐஎன்ஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ ஆம் ஸ்பீக்கிங், அப்போ நான் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன்றது தான் மீனிங். இதில் வந்து நிகழ்காலம், நிகழ்காலம்னா இப்போ நடக்கிறது தான். ஐ ஆம் ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதை வந்து எஸ்டர்டே, அதாவது நேத்து, நேத்து சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? இந்த ஆம் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வாஸ்னு போகும். ஐ வாஸ் ஸ்பீக்கிங்னு சொல்லி சொல்லணும். ரைட். அதாவது நேத்து, அதாவது இறந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற நேரம் இந்த ஆம் வந்து வாஸாக மாறும். ரைட். அதே விஷயத்தை வந்து எதிர்காலம், எதிர்காலம்னா நாளைக்காக இருக்கலாம், நாளை மறுநாளாக இருக்கலாம். அப்போ ஒரு ஃப்யூச்சரில் வந்து நம்ம சொல்கிற நேரம் எப்படி சொல்லணும்னா இந்த ஆம் வந்து இங்கேனா வில் பியாக மாறும். ரைட். வில் பியாக மாறும். ஓகே. அப்போ எப்படி சொல்கிறது? ஐ வில் பி ஸ்பீக்கிங்னு சொல்லணும். ஐ வில் பி ஸ்பீக்கிங். இது சரியாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்குங்க இங்கிலீஷ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் இப்போ விளையாண்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறது? ஐ ஆம் பிளேயிங். அதே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனா, அதாவது நேற்று நான் விளையாண்டு கொண்டு இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எப்படி சொல்கிறீங்க? ஐ வாஸ் பிளேயிங்னு சொல்லணும். அதே நாளைக்கு நான் விளையாண்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் பி பிளேயிங்னு சொல்லி சொல்லணும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ பாருங்கள் நான் எழுதி காட்டுறேன் அது எப்படின்னு. இப்போ நான் I am playing. இப்போ நான் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ரைட். நான் ஐ ஆம் பிளேயிங். இப்போ நான் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ரைட். இதே வந்து இறந்த காலம், நேற்று நான் விளையாடி கொண்டு இருந்தேன். அப்போ நான் எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் பிளேயிங். நான் நேற்று விளையாண்டு கொண்டு இருந்தேன். ரைட். நேற்று நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வரும். ரைட். இது வந்து என்ன சொல்கிறது? நாளைக்கு நான் விளையாண்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு என்ன சொல்கிறது? ஐ வில் பி பிளேயிங்னு சொல்லி வரும். ரைட். இது ரொம்ப முக்கியம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. ரைட். இப்போ நம்ம இந்த இதில் நம்ம போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா, போட போகிற எக்ஸாம்பிள் வந்து ஆம் இஸ் ஆ. ரைட். இது ரொம்ப நீங்கள் லேஸாக இருக்கணும் இது விளங்கிக்கிறதுக்கு. இதில் வந்து ஆம் வந்து நம்ம எப்படி பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது, ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி, ஆம் வந்து இறந்த காலத்தில் வந்து நம்ம மாறும், ஓசாக மாறும். இதே ஃப்யூச்சர் டென்ஸில் ஆம் வந்து மாறும், இதில் வில் பியாக மாறும். ரைட். இது உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ரைட். இப்போ ஆம் இஸ் ஆ இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அது எப்படின்றதுக்கான உதாரணம் போட்டிருக்கேன். அதாவது ஸ்பீக்கிங்க்கு ஏற்ற நான் எடுத்திருக்கேன் உதாரணம். அதான் ஐ ஆம் ஸ்பீக்கிங்னா நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்பீக்கிங் நவ், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் மாதிரி வரும். ரைட். இதே வீணா யாரு? நாங்கள். வீணா யார் சொல்றது? நாங்கள். யூனா யார சொல்றது? நீங்கள். ரைட். ஷீனா அவள், ஹீனா அவன், இட்னா அது, தேனா அவர்கள். ரைட். இப்போ ஐ ஆம்னா நான் ஒருத்தன், அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா. அப்போ நாம் நான் எடுத்துக்கிற போது நம்ம வந்து ஜென்ரல் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறது ஐ ஆம்னு வரும். ஐ ஆம் ஸ்பீக்கிங். வி ஆர் ஸ்பீக்கிங்னா வீணை யார்? நாங்கள். நாங்கள்னா ஒருத்தரில் நிறையா பேர், நாங்கள். இப்போ நாங்கள்னு வர நேரம், அதாவது நிறைய பேரை குறிக்கும் போது அது வந்து ஆமா ஆர்னு மாறும். ரைட். ஏஆர்இ வி ஆர் ஸ்பீக்கிங். ரைட். வி ஆர் ஸ்பீக்கிங். ரைட். யூனா யார்? நீங்கள். இப்போ நீங்கள் ஒருத்தராக இருக்கன்னா, இப்போ யூ இங்கே யூஸ் பண்ணுறேன், நீங்கள்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுறனால இங்கே நான் வந்து ஈஸ்வரா ஆம் வராதுங்க, இங்கே நம்ம ஆ தான் போடணும். நீங்கள்ன்றது அது குறிக்கப்படுறது வந்து ஆவை தான் குறிக்கும். யூ ஆர் ஸ்பீக். ரைட். நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு வரும். ஷீ இஸ், அப்போ ஷீனா அவள். ரைட். அவள்.
அப்போ எப்படி வரும் ஹி இஸ் ஸ்பீக்கிங் நிறைய பேராக இருந்தால் இங்கே வந்து ஆ ஹி ஹீனா அவன் ஷீனா அவள் ஹீனா அவன் ஹீ இஸ் ஸ்பீக்கிங் அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான் இட் இஸ் ஸ்பீக்கிங் அது பேசிக்கொண்டு இருக்கிறது அதுவும் ஒன்று தான் பேசிக்கொண்டு இருக்கிறது தே ஆர் ஸ்பீக்கிங் ரைட் இங்கே நான் வந்து பாருங்கள் இதில் வந்து நிறையா ஷி அதான் நிறையா கேர்ள்ஸ் கதைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே வந்து ஷி ஆர் ஸ்பீக்கிங்னு போட முடியாது அப்போ தே ஆர் ஸ்பீக்கிங்னு போடணும் இங்கே வந்து தே ஆர் ஸ்பீக்கிங்னு சொல்லி போடணும் ரைட் ஆ நிறைய பேர் இங்கனையும் ஹீ இஸ் ஸ்பீக்கிங்னு வருது இங்கனே நிறையா பேர் பேசிக்கொண்டு இருந்தாங்கன்னா இங்கே ஒருத்தர் அவன் மட்டும் பேசிக்கிட்டனால இங்கே வந்து போட்டிருக்கோம் ஈ ஸ்பீக்கிங் நிறைய பேராக இருந்தால் தே ஆர் ஸ்பீக்கிங்னு சொல்லி போடணும் ரைட் இங்கே அதே மாதிரி தான் தே ஆர் ஸ்பீக்கிங்னு சொல்லி வரும் ரைட் இங்கே பாருங்கள் அதுக்கான சிம்பிள் விஷயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜாக் அண்ட் ஜில் ஆர் ஸ்பீக்கிங் அதாவது ஜாக்கும் ஜில்லும் கதைச்சு கொண்டு இருக்காங்கன்றது தான் இதில் இதை குறிக்குது ரைட் இப்போ இதில் வந்து சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து விளங்கக்கூடியதுக்கு போட்டிருக்கேன் மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்பீக்கிங் அதாவது மை ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் தான் இருக்கார் அவர் வந்து கதைச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ நான் என்ன சொல்கிறேன் மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்பீக்கிங்னு சொல்கிறேன் சும்மா ரைட் இதே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரைட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கதைச்சிக்கிட்டு இருக்க நேரம் மை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃப்ரெண்டுனா ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ்னால் நிறையா பேரை குறிக்கும் அப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது இங்கேனா ஆன்றது யூஸ் பண்ணுறோம் ரைட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் ரைட் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்டுனா ஒருத்தர் ஆனால் நிறைய பேர் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் ரைட் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன் இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க இதில் வந்து வாஸ் பற்றி வில்பியை பற்றியெல்லாம் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்